வணக்கம் நேர்களே, இது உங்கள் காமன் மேன் ரிவ்யூ 2.0. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, ஏன்னா இது வந்து நியூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸோட, இது வந்து பழைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நான் இழந்துட்டேன். ஸோ எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் 1, நவரசாவின் எபிசோட் 1. நவரசா உங்களுக்கே தெரியும், 9 விதமான எமோஷன்ஸ், அதில் வந்து 9 விதமான கதைகள், அதில் உள்ள எமோஷன்ஸ்லாம் பற்றி விளக்குற மாதிரி 9 விதமான டேரக்டர்களை போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு நம்ம மணிரத்னம் சார் ப்ரொடக்ஷன்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் நம்பியார் டைரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது எதிரி, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு எமோஷனை வச்சு ஒரு கதையை ஆரம்பிச்சு அதில் ஒரு 9 எமோஷன் கொடுக்க முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம மணிரத்னம் சார். ஸோ நீங்கள் பாருங்கள், 81 எமோஷன்ஸ் வந்திருக்கும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிந்த் வசந்தன், கண்கள் இரண்டால் அப்படின்னு பண்ணுவார் பார்த்திங்களா, அவரோட மியூசிக் டைரக்ஷன் சூப்பராக இருக்கும். உயிரேன்னு ஒரு பாட்டு வருது, மெலோடி சாங்கு கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹர்ஷித் சிங்னு சொல்கிற ஒரு சினிமோட்டோகிராஃபி அர்ப்பித்துங்கிறவரோட அசிஸ்டண்ட்டில் செம்மையாக அப்படின்னா, கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரேவதி, பிரகாஷ்ராஜ், அசோக் செல்வன், அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, ரொம்ப வந்து ரேவதியும் விஜய் சேதுபதியும் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, இவங்க ஒரு 15 மினிட்ஸும் அவங்க ஒரு 15 மினிட்ஸும் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து வர்றது வந்து மனிதன் என்பவன் தெய்வமாகிறான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த பாட்டில் உள்ள அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிரி அப்படியே எபிசோட் 1 அப்படியே தாண்டவமானோம். ஏன்னா கருணை அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறாங்க, கருணை சிச்சி பாவம்பா அப்படிங்கிறோம்ல, அந்த கருணை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோமா, இல்லை கருணைனா கருணா என்ன, எதிரியை வந்து கொலை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு கோவத்தை கொண்டு வராங்களா அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த எக்ஸ்ப்ரெஷன். 576 திருக்குறள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மண்ணோடு இயைந்த மரத்தனைவர் கண்ணோடு இயந்து கண்ணோடதவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது ஒரு பார்த்து பகுத்தறிஞ்சு தெரியாதவன் கண் இருந்தும் மரத்தை போன்றவர்கள் அப்படிங்கிறதான், பகுத்தறிய தெரியாதவங்க மரத்தை போன்றவர்கள்ங்கிற ஒரு சின்ன டாப்பிக்கை சொல்கிறது தான் வந்து இங்கே. ஸோ அதில் என்ன மாதிரியான ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க, அதில் பிரகாஷ்ராஜ் எங்கே வராரு, என்ன ஒரு கொலை நடக்குது, என்ன கருணை கொலையா, இல்லை இதில் என்ன ஒரு கருணை அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ், ஒரு டெம்பிளில் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே பொங்கி பொங்கி அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் நல்ல கதைக்குள்ளே போய் ஒரு டயலாக் கூட விடாமல் அதுக்குள்ளே அப்படி ஜம்ப் ஆகி ட்ராவல் பண்ணணும். ஸோ ரொம்ப சாதாரணமாக இந்த எபிசோடு அவர் எடுத்துடல. எதிரிங்கிற அந்த ஒரு எபிசோடில் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பெரிய ஆளாக போட்டு அந்த கருணை அந்த எமோஷனை விளக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்கூலிங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு விடுகதை வருது, மனிதன் என்பவன் பாட்டு வருது, திருக்குறள் வருது. ஸோ ஒரு பொயட்டிக்கான ஒரு எமோஷனை வந்து சூப்பராக சொல்ல வருவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவுத்தனம் அதையும் கொண்டு வந்து மிங்கிள் பண்ணிவிட்டு இந்த ஒரு 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 கருணை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொல்ல போகிறான், அப்போ வந்து தடுக்க போகிறவன் கருணையா, இல்லாட்டி அப்படியே விட்டுடுறவன் கருணையா அப்படிங்கிற ஒரு டாப்பிக், சின்னதாக ஒரு ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும் கருணைக்கும் காப்பாற்றத்துக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டை தான் வந்து இங்கே ரிவீல் பண்ண வர்றாங்க. ஸோ எதுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அந்த கதையில் உள்ள அந்த அசோக் செல்வனோட அந்த நடிப்பு, அந்த கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு அசோக் செல்வன் அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக. ஸோ அது ரேவதி மேடம், பிரகாஷ்ராஜ் ஒரு 5 மினிட்ஸ் வராரு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வித் இதுதான் வந்து இதில் வந்து கருணையை வந்து காப்பாற்றுது ஆக்சுவலாக. ஸோ இந்த திருக்குறளோடு சேர்ந்து, விடுகதையோடு சேர்ந்து, ஒரு பொயட்டிக்கான ஒரு பாடலோடு சேர்ந்து விஜய் நம்பியார் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபஸ்ட் எபிசோடு தான் எதிரி. இந்த எதிரி ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் காமன் மேன்.